தோழலுக்கு ஜெய்பீம். நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு தான். எனக்கு அண்ணனுடைய என்ன சொல்றது, ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்கள்ல அவருடைய வீடியோக்குள்ள பாக்குறப்ப வந்து துக்கத்துல வந்து நம்மளும் வந்து பங்கு பெறணும், கூட இருக்கணும்ன்றது வந்து என்னுடைய விருப்பமும் கூட. ஏன்னா நம்ம பயங்கர பெருமிப்பா பார்த்த ஒரு தலைவர் அண்ணன் வந்து இந்த அளவுக்கு வந்து உடைஞ்சி அழறாருன்னா அந்த இழப்பு எந்த அளவுக்கு. ஏன்னா இப்ப பானுமதி அக்கா பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி அண்ணன் நான் சில டைம் நான் மீட் பண்ண போறப்போ வந்து நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுறப்போ இல்ல இல்ல அக்கா எனக்கு சமைச்சு போடுவாங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே வந்து அவங்களை பத்தி சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து சமீபமா அந்த எலெக்ஷன் டைம் அப்போ வந்து மதிய நேர உரையாடல் தான் அது, முடிச்சுட்டு வாங்கினா உடனே நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டப்ப பார்த்துட்டாரு. இல்ல இப்போ உடல்நிலையை வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு, இதுக்காக சமைச்சு தராங்க. மூன்று வேலையும் வந்து அக்கா நான் எங்க இருந்தாலும் வந்து சமைச்சு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பத்தி பேசிட்டு இருந்தாரு. அந்த இப்போ இருக்கிற சூழலதான் வந்து நான் இப்போ டாக்டர் குகானந்தன் கிட்ட நான் அடிக்கடி பேசுவேன். டாக்டர் குகானந்தன் ஒரு நாள் போன் பண்ணி இந்த மாதிரி அண்ணனுடைய அக்காவுக்கு வந்து கொரோனா இருக்கு, இந்த மாதிரி அண்ணனுடைய அக்கா வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அண்ணன் வந்து அவங்கள பாக்குறதுக்காக எந்த பர்மிஷன் இல்லாம டக்குன்னு அவருடைய அந்த கொரோனா தடுப்பு உடையெல்லாம் போட்டு உள்ள போயிட்டாரு. ஆனா அக்கா வந்து பார்த்து பதவி அழுதாங்க, வெளியே போயிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு கத்தனாங்க. அது மீறி வந்து அவர் அங்க நின்று இருந்தாரு. ஆனாலும் கூட அக்கா கத்தனதுல வந்து அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முகானந்தன் சொல்லிட்டு இருந்தாரு. நான் கேட்டப்போ அக்கா எப்படி இருக்காங்க பரவாயில்லையா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்காருன்னு கேட்டப்போ அவரு நம்பிக்கையாதான் பதில் அளிச்சாரு. டெஃபினட்டா வந்து அது அந்த அளவுக்கு மோசமா போகாது, அக்காவுக்கு கொஞ்சம் இருக்கு ஆனா வந்து அவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு போகாது அப்படின்னு தான் அவரு தெரிவிச்சாரு. அப்படி இருக்கிற சூழல்லதான் எனக்கு அக்கா மரணமன்ற காலையில வந்து எனக்கு ஒரு 12:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் குகானந்தன் டாக்டர் தான் எனக்கு வந்து போன் பண்ணாரு. போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி வந்து அக்கா வந்து அனுப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே வந்து நான் உடனே அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டேன். நான் அண்ணன் வந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி நான் அந்த டைம்ல ஒரு கொரோனா டைம்லயே ஒரு ஒர்க் பண்றதுக்காக ஒரு வேலையில நான் ஈடுபட்டேன். திருவள்ளூர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நான் இருந்தேன். அந்த ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். சரி நான் உடனே வந்து வேற என்ன பண்ணலாம், உடனே வரத்துக்கு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி, சரி அண்ணனும் வரத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைமுக்குள்ள நம்ம வந்து அண்ணன் கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்புறம் ஷானவாஸ் ஃபோன் பண்ணேன். ஷானவாஸ் டோலர் வந்து சொன்னாரு, நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாரு. சரி கூட நீங்கள் போயிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஷானவாஸ் டோலர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும், அண்ணன் வந்துட்டாருன்னு சொன்னேன். ஆனால் அந்த டைம்ல நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி நான் வந்து கிட்ட ரீச் ஆகிறப்போ வந்து திரும்ப ஷானவாஸ் டோலருக்கு ஃபோன் பண்ணா இல்லை தோழர் இப்போ உடம்பு வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, கடைசி டைம்ல வந்து சில மாற்றங்கள்னால வந்து அண்ணன் வந்து அங்கன்னு ஒரு நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். என்னால் அந்த இறுதி ஒரு அந்த மன்னிகளில் என்னால் வந்து கலந்துக்க முடியல, எனக்கு பெரிய வருத்தமாச்சு. குறிப்பா அந்த டைம்லயே உடனே அண்ணன் அந்த பானுமதி அக்கா உடல் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரப்போ அண்ணன் குலுங்கி அழகத நான் வந்து பார்த்தேன். அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவருக்கு நம்புற இல்ல நம்ம அண்ணன் எப்பவுமே தனியா தான் பார்த்துருக்கோம். அவருக்கு குடும்ப சூழல் அப்படின்றது குடும்பத்தோடு நெருங்கி இருக்காரு இல்லைன்றது, அவர் ஏதோ தனியான ஒரு உறவுகள் இருந்து வெளியாகி ஒரு இருக்கிற ஒரு ஒரு தோற்றம் போலவே அண்ணனுக்கு இருக்கும். இயல்பாகவே வந்து அண்ணனுக்கு திருமணம் ஆகல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, அந்த எண்ணமே வந்து அவர் தனியாவே நம்மளை வந்து பார்க்க வைக்கும். இது அவரோட குடும்பத்தோடு சேர்த்து வந்து அண்ணனை வந்து பார்க்க வைக்காது. ஆனா அண்ணனுக்கு வந்து இப்ப இந்த மாதிரியான உறவுகள் இருக்கிறப்போ அந்த உங்க இறப்பு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்றத வந்து அந்த வீடியோ மூலமா தான் நல்லா பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அவர் வந்து வெடித்து அழகத வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி அங்கன்னு ஒரு நம்ம போகலாம் மறுநாள் அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணேன். ஆனா அந்த டைம்ல வந்து என்னன்னா
சரி நம்ம போயிட்டு இந்த டைம்ல ஒரு ரொம்ப ப்ரெஷரா இருப்பாரு, உடனே நம்ம போயிட்டு வந்து ஏதோ தொந்தரவு கொடுக்குவானா அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய நம்முடைய தோழர்கள் வந்து நிறைய அண்ணன் போயிட்டு தொந்தரவு கொடுத்துறதாகவும் செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் சரி நம்முடைய சரி கொஞ்சம் தற்காலிகமா நினைத்து நம்ம இன்னொரு ஒன் வீக் கழிச்சு கூட அண்ணன் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தாலும் கூட வந்து அண்ணனுக்கு என்ன மாதிரியான ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு என்னால ஏற்றுக்கவே முடியாத ஒரு நிகழ்வுகள்னா இந்த துக்க நிகழ்வுகள் தான், மரண நிகழ்வுகள்ல என்னால வந்து ஏற்றுக்கவே முடியாது. நான் அடிப்படையில ரொம்ப எமோஷனலான ஒரு ஆள், என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. குறிப்பா அண்ணன் வந்து வீட்டுல உட்காந்து ஆடுற அந்த வீடியோ வரப்ப கூட நான் பார்க்கல, நான் வெறும் இமேஜ் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த வீடியோ போயிட்டு நான் பார்க்க மாட்டேன் பொதுவா, ரொம்ப என்னை வந்து துன்புறுத்தும் நிறைய. இந்த மாதிரி சொல்றேன் நான், குறிப்பா கூட தலித்தல் படுகொலை செய்யப்படுற அந்த வீடியோ வந்து அது அது என்னால அது ஏத்துக்கவே முடியாது. அது முதல்ல அந்த விஷுவல்லே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சாரி அந்த அந்த பிக்சரே என்ன டார்ச்சர் பண்ணோம். அது விஷுவல் உள்ள போயிட்டு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மனவளர்ச்சியில இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ஒரு மூணு நாள் ஆகணும். அப்புறம் அந்த இமேஜ் அப்படியே நின்று இல்லைன்னா அண்ணன் நம்ம முன்னாடி வேற வேற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அவர் வந்து ஆடுற அந்த இமேஜ் தான் எனக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குது. அப்ப அந்த ஆடுற அண்ணன் வந்து என்னுடைய அழுகையிலிருந்து வெளியே வந்து திரும்பவும் நம்ம பார்க்க எழுச்சி தலைவர் எழுச்சி நாயகனா வந்து நம்ம முன்னாடி நிற்கணும் அப்படின்ற அந்த இமேஜுக்காக தான் அந்த இமேஜ் தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அண்ணனுடைய அந்த வருத்தத்தை அந்த இழப்பை எந்த வார்த்தைகளாலும் இது செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா அண்ணன் மேலே எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கு. தொடர்ந்து அவரு தொடர்ந்து அவர் செய்த பணிகள் மூலமும் குறிப்பா வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல கிட்டத்தட்ட வந்து எல்லா நாட்களும் வந்து நேரில் மக்களோட உரையாடுறது, மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசுறது, நான் என் நண்பர்கள் கூட எல்லாம் நான் பேசியிருப்பேன். இவரும் எப்படி முடிஞ்சது, எப்படி ஓரளவு இதை தொடர்ந்து நினைத்துட்டே இருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நான் வந்து நான் ஆக்சுவலி என் நண்பர்கிட்ட வந்து நான் பேசியிருக்கிறேன். அண்ணன் அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து பயங்கர ஈடுபாடோட மக்களுடைய பிரச்சனைகள் அர்ப்பணிப்போட, குறிப்பா கேட்டீங்கன்னா வந்து தமிழகத்துல இந்துத்துவத்தை நேரடியா எதிர்த்து எந்தவித சமரசமும் இல்லாம போராடுகிற ஒரே ஆள்னா வந்து அண்ணன் மட்டுமா தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இயக்கங்கள் கூட ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க குடும்பங்கள் கிட்டத்தட்ட வந்து இனிமயமாக்கப்பட்டிருக்கலாம், இல்ல வந்து என்ன சொல்றது அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து அதோட தொடர்பு பற்றி இருக்கலாம். ஆனா நேரடியா இந்த இந்து சனாதனத்தை எதிர்த்து இங்க இருக்கிற வந்து பிற்போக்கு தனத்தை எதிர்த்து வெளிப்படையான ஒரு சண்டை போடுறவர்கள்னா வந்து டெஃபினட்டா வந்து அண்ணன் தான். அந்த வெளிப்படையான ஒரு சண்டை இருக்குது இல்ல, அதுவே வந்து பெரிய அச்சுறுத்தலுக்கும் ஆளாகிறப்ப கூட நமக்கு பெரிய கவலையா இருக்கும். ஏன்னா இந்த சண்டை இப்ப போடாம டெஃபினட்டா இதுக்கப்புறம் நம்மளால போட முடியாது. ரொம்ப மோசமான ஒரு சூழல் வந்து தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் வந்து ஒவ்வொரு கதைகளை கட்டி விடுறதும் ஒவ்வொரு மாதிரியான விமர்சனங்களை எழுப்புறதும் அப்படி இருக்கிறப்போ வந்து இப்ப தலித் நிலைப்பாடுகள் தலித் தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்றது வந்து சமயத்துக்கு ஏற்றபடி மாறி போயிட்டு இருக்கிற அதே சூழல்ல அண்ணனுடைய நிலைப்பாடு அண்ணனுடைய தொடர்ந்து இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு பேச்சு அப்படி பாக்குறப்போ வந்து இன்றைய சூழல்ல தமிழகத்துல மிக முக்கியமான குரலா வந்து அண்ணன் அந்த குரல் உடைந்து அழும்போது நம்மளால அந்த இமோஷனில் புரிஞ்சுக்க முடியுது. அவரோட துக்கத்துல நம்மளும் கலந்துக்கணும், அவர் கூட வந்து இவ்வளவு மக்கள் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு டெஃபினட்டா தெரியும். அந்த அந்த துக்கத்திலிருந்து அவருடைய இழப்பையிலிருந்து அவர் வந்து வெளியே வந்து திரும்பவும் வந்து நார்மலா தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிற இந்து அந்த சனாதனத்தை எதிர்த்து குறிப்பா வந்து இன்னும் அடிமைத்தனத்தில் அடிமையா இருக்கிறதே உணராம இருக்கிற என்ன எண்ணற்ற தலித்துகளுடைய எழுச்சிக்கு காரணமாக தொடர்ந்து அண்ணன் வந்து எந்த விதமான சமரசம் இல்லாம பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். என்னோடு சேர்ந்து பயணிப்பதற்கு இன்னும் வந்து மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. கரெக்டா அண்ணனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமும். அண்ணன் இந்த நேரத்துல வந்து அண்ணனுக்கு நான் என்ன சொல்றது ஆறுதலான வார்த்தை தெரியுன்னா உடைய மரணம் இந்த வரைக்கும் எனக்கு வீட்டுக்கவே முடியல. எனக்கு கடைசி காலத்துல எங்க அப்பா என்கிட்ட பேசினதா இருக்கும், நல்லா இருக்கிறப்ப அப்பா கூட இல்லைன்ற ஒரு கவலை எனக்கு இன்னும் கூட இருந்துட்டு இருக்கு. அப்ப இறப்போட வலிமை அந்த என்ன சொல்றது அந்த பெயின் என்னால வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ணனுடைய இந்த பெயின் சின்ன குழந்தை போல வந்து அவர் தகுதி அழகு பார்த்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணனுக்கே வந்து ஒரு
அந்த அளவுக்கு வயசு இருக்கு. அந்த வயசை மீறி வந்து அவர் வந்து தன்னுடைய அக்காவை இழந்தது வந்து தாங்கிக்க முடியாம வந்து கதறி அழகு பாக்குறப்போ நமக்கு ஒரு பெரிய வழியை வந்து உண்டாக்கும். அந்த வழியில் அவரோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன் அப்படின்றது நான் நினைச்சுக்கிறேன். ஆக்சுவலி அவரோட வழி நான் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்றத நானும் நினைச்சிருக்கேன். இந்த இந்த விஷயத்துல உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, அவருடைய ஏன்னா அவருடைய லைஃபே வந்து எப்படின்னா பயங்கரமான ஒரு போராட்டமும் சிக்கலும் ஒரு மாதிரி நடந்துட்டே இருக்கிறப்ப வந்து மற்ற அரசியல்வாதிகளை போல வந்து அவர் நல்லா தெரியும். மற்ற அரசியல்வாதிகள் போல வந்து ஒரு என்ன சொல்றது, அவரு வேற மாதிரியான வேலைகளை செய்யாம மிக நேரடியா மக்களுக்காக இறங்கி சண்டை போட்டு அதுவும் வந்து கொள்கை அளவுல வந்து எந்த விதமான வந்து சமரசம் இல்லாம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு அண்ணனுக்கு வந்து இறப்பு இவ்வளவு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தப்போ வந்து அந்த வழியிலிருந்து அவர் வந்து மீண்டு வரணும், மீண்டு வந்து திரும்பவும் நம்ம ரெகுலரா பாக்குற அண்ணனா அப்படின்றது கலந்து அழைச்ச அப்புறம் மற்றும் அந்த செங்கோடி மற்றும் அண்ணன் பால பாலசிங்கம் மற்றும் தோழர்களுக்கும் வந்து என்னுடைய